ஸ்வீட் கடை டாட் காம் இந்த தீபாவிய திருநெல்வேலி ஹல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ட்ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க ஸ்வீட் கடை டாட் காம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி டுவெண்டி போட்டிகள்ல இந்திய அணியில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம்தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்திய அணியில இடம் பிடிச்சிருந்த வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமா விலகினதுனால இந்த வாய்ப்பு இப்ப நடராஜனுக்கு கிடைச்சிருக்கு நாளைக்கு இந்த ஐ போட்டிகள் நிறைவடைய போற தருணத்துல இருந்துட்டு ஃபைனல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்தியன் ஸ்குவாட் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்படுறதுக்கு தயாரா இருக்காங்க இதுல ஆல்ரெடி ரோஹித் சர்மா இடம் பிடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல இப்போ அவருக்கும் உடல்நிலை நல்லா இருக்கு அதனால டெஸ்ட் மேட்சஸ்லாம் கண்டிப்பா இடம்பெறுவார் அப்படிங்கிற அறிக்கையும் இப்ப வெளியிட்டிருக்காங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதியில இருந்து டெஸ்ட் போட்டிகள் தொடங்க போதா நாலு டெஸ்ட் மூணு ஒரு நாள் மூணு டி டுவெண்டி போட்டிகள் அப்படின்னு ரொம்ப நீளமான இந்த போட்டி அங்க நடக்க போது இதுக்கான ஏற்பாடுகளை ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ரெண்டு தரப்பு கிரிக்கெட் வாரியங்களும் தீவிரமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நம்ம இந்தியன் ஸ்குவாட் ஆஸ்திரேலியாவுக்கு போனப்போ ஹிஸ்டரியவே மாத்திர வகையில விராட் கோலியோட தலைமையில இந்திய அணி கோப்பையை கைப்பற்றினாங்க இந்த நிலமையில இந்திய அணியில ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாற்றங்கள் பத்தி போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்திய அணியுடைய கேப்டனான விராட் கோலி டெஸ்ட் போட்டி பொறுத்த வரைக்கும் கடைசி மூணு போட்டிகள்ல மட்டும் இடம்பெற மாட்டாரு அடிலைட்ல நடக்கக்கூடிய முதல் டெஸ்டுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு அவர் திரும்பிருவாரு காயம் காரணமாவோ ஓய்வு காரணமாகவும் ஒரு நாள் டி ட்வெண்ட்டி தொடர்கள் ரோஹித் சர்மா பங்கேற்கல ஆனா இந்தியாவுடைய நம்ம இந்தியன் ஒரு நாள் அணியில கூடுதல் விக்கெட் கீப்பரா சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரா பெங்களூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் கிரிக்கெட் அகாடமில சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கூடிய இஷாந்த் சர்மா முழுமையா உடல் குணமானதுக்கு அப்புறமா டெஸ்ட் போட்டிகள் ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காயம் காரணமா டி ட்வெண்ட்டி தொடர்ந்து வருண் விலகன காரணத்தினால தமிழக வீரரான டி நடராஜனுக்கு இந்தியாவுடைய தேர்வாயிருக்காரு கமலேஷ் நாகர்கோட்டி ஆஸ்திரேலியாவுக்கு போக மாட்டாருனோ அவருடைய உடல்நிலையில சில முன்னேற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னும் மருத்துவ குழு அவரை இருக்காங்களா சோ

கல்கி இது எல்லாத்துக்கும் முக்கியமான கல்பரேட் ஒருத்தர் இருக்காரு மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க